வணக்கம் நண்பர்களே, நானே ஏற்கனவே பேசணும்னு நினைச்சாங்க. எங்கள் ஊர்காரங்களே பழக வச்சிட்டாங்க. என்னென்னா, அய்யனார்குளம் கோட்டை விளையாட்டி செல்லும் சாலையின் இருபுறமும் தனிநபர்கள் கோழி மீன் இந்த இறைச்சிகளை வந்து போட்டு குப்பையாக்கி போட்டாங்க. நான் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதெல்லாம் இந்த பாதை தாங்க இது. அவ்வளோ சோலைவனம் மாதிரி இருக்கும், இப்போ போய் நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அபராதம் விதிக்கப்படும் போட்டிருக்காங்க. நல்லது தான். நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து பள்ளிக்கூடம் போகிற சாலை இந்த சாலை தான் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா தெரிதா எவ்வளோ குப்பையை கொட்டி போட்டிருக்காங்கன்னா, அதை மட்டைப்படுத்தி விட்ருக்காங்க மரத்து கீழே. இதில் ஒரு பள்ளம் உண்டு. அதாவது நண்பர்களே, இது கீழே இருக்கிறது வந்து தண்ணி போகிற பாலம். இந்த பாலத்துக்கு கீழே எவ்வளோ குப்பை, அதாவது எவ்வளோ இடம் கிடக்கும்போது இந்த தண்ணி போகிற பாலத்துக்கு கீழே எதுக்கு அப்படி கொட்டணும்னு தான் நான் கேட்குறேன். காட்டுறேன் வாங்க, எவ்வளோ கேவலமாக இருக்குண்டு. இந்தா உள்ளே இருக்கலாம் நண்பர்களே, தான் கள்ளம் வந்து. இதுக்கு எதிரில் தான் ஒரு நவமரம் நிற்கும். அங்கெல்லாம் நாங்கள் நவமரம் பிறகி பிறகி சாப்பிட்டுட்டு போவோம். அதுமாதிரி ஒரு சோலையானமாக இருந்த இடம் தான் இன்றைக்கி இந்த லட்சணத்தில் இருக்குது. பக்கத்தில் குப்பை கட்டுத கிடங்கு இருக்குது, எவ்வளோ இடம் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு சாலையில் இப்படி ரெண்டு பக்கம் இன்றைக்கி இனிமேல் யார் இந்த இடத்துல குப்பை தட்டினாலும் அதை வீடியோ எடுத்து சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட இல்லை நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஆள்கள்ட்ட கொடுத்துடணுங்கிறது தான் நம்மளுடைய அடுத்த நடவடிக்கையே. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நீர் பார்த்து வேறு இடத்துக்கள்லாம் தட்டாதீங்க. மட்டும் இல்லாமல் பின்னாடி ஒன்று தெரிதலா நண்பர்களே, அது நம்ம பள்ளிக்கூடம் போகிற வழியில் எப்போதும் பார்க்குற ஒன்று. சமணப்படுக்கைகள் மாதிரியே தான் இருக்குது. என்னென்னு பக்கத்தில் போய் காட்டுறாங்க. மேலே வந்துட்டோம் நண்பர்களே. நான் கீழேருந்து காமிச்ச பாறை அந்த பாறை தான். நம்ம அன்றைக்கி போன உச்சி மலை அந்த மலை தான். இப்போ மேலே தான் நிற்கிறோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த குளம் நல்லாவே தெரியுது. இது அதுலேருந்து உயரம் கம்மி தான். அந்த பின்னாடி இருக்கலாம் அந்த மலையிலேருந்து இது கொஞ்சம் உயரம் கம்மி தான். கீழே போய் அந்த பாறையில் காட்டுறாங்க. அதே இதோட வடிவத்தை என்னென்னு காட்டுறேன். இதான் நண்பர்களே அந்த பாறை. அந்த பாறை கீழே தான் நிற்கிறோம், மேலே தான் நிற்கிறோம். சரியாக தெரில, கீழேருந்து பார்த்த வடிவத்துக்கு பேக் கேமராவில் காமிச்சேன். பாறைகளை செதுக்கலாம் வச்ச மணிக்கிற தெரியல நண்பர்கள். அதோட இயல்பான வடிவமே அதான் நினைக்கிறேன். ஏதோ வெடி புரிந்து அப்படி இப்படி இருக்குது. கீழேருந்து பார்க்கறதுக்கு ஏதோ செதுக்கி வச்ச மணிக்கில் இருக்குது. சைட்லேருந்து காமிக்கிறேன். கீழே போகிறதுக்கு அதுக்கு வழி இல்லை. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு வடிவத்தோடு தெரிதா, ஏதோ பாறையை செதுக்கி வச்ச மாதிரி. மேலே போனோன்னா அப்படியே ஒன்றும் தெரில. அப்படின்னா சாதாரண எதார்த்தமாக இருக்குது. ஆனால் என்ன, அந்த இடத்துக்கு போக முடியாத அளவுக்கு செதுக்கி வச்சுருக்காங்கன்னா பார்த்துக்கங்க. அந்த இடத்துல நின்று செதுக்கவே வாய்ப்பே கிடையாது. ஆனால் அந்த இடத்துல நின்று செதுக்கி வச்சுருக்காங்க. பாறையோட இயல்பு வடிவமாக செதுக்கியிருக்காங்கன்னுங்கிறது சந்தேகத்தில் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் அது நல்லாயிருக்கு போய் எல்லாம் இடத்துல பார்த்துக்கிட்டு.